விஜய் ஆண்டனியினுடைய மகள் மீராவுக்கு ஒரு வருஷமாக சிகிச்சை அளித்த மருத்துவர்கிட்ட இப்போ போலீஸார் விசாரணை நடத்த இருக்கிறாங்க. ஸோ இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி குடும்பத்தோட சென்னையில் ஆழ்வார்பேட்டை டிடிகே சாலையில் வசிச்சுட்டு வராரு. விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா அப்படிங்கிறவங்களை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த தம்பதிக்கு 16 வயசில் மீரா அப்படிங்கிற மகள் இருந்த நிலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீரா அதிகாலையில் அவங்களுடைய வீட்டில் ஃபேனில் தூக்கிட்டு தற்கொலை செய்துக்கிட்டாங்க. அவங்களுடைய இறப்பு உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்டு டிடிகே சாலையில் இருக்கிற விஜய் ஆண்டனியினுடைய வீட்டில் இறுதி சடங்குக்கான பணிகள் எல்லாமே நடந்துட்டு வருது. மேலும் மகளோட தற்கொலைக்கான காரணம் குறித்து விஜய் ஆண்டனி அண்ட் அவருடைய மனைவி கிட்டையும் போலீஸார் விசாரணை நடத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. சர்ச் பார்க் ஸ்கூலில் +2 படிச்சுட்டு வந்த மீரா பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்துக்கிட்டதா இப்போ முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்குது. இது பள்ளி தோழிகள் கிட்டையும் வகுப்பு ஆசிரியர்கிட்டையும் போலீஸார் இப்போ விசாரணையும் நடத்திட்டு வராங்க இது குறித்து. மேலும் மீராவுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 1 வருஷமாகவே காவேரி ஹாஸ்பிட்டல் மருத்துவர் சிகிச்சை அளிச்சுட்டு வராரு. இதனால் அந்த மருத்துவர்கிட்டையும் போலீஸார் அவங்க எதுக்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு எந்த விதமான சிகிச்சை அளிக்கப்பட்டது, இந்த மாதிரியாகவும் அது குறித்து இப்போ கேட்டு தெரிஞ்சுட்டு வராங்க. ஆசை ஆசையாக வளர்த்த செல்ல மகளை பறி கொடுத்துட்டு சொல்ல முடியாத தீராத துயரத்தில் இருக்கிற விஜய் ஆண்டனிக்கு பிரபலங்கள் பலருமே இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. சமூக வலைதளங்களில் பலருமே விஜய் ஆண்டனிக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. ஸோ நம்முடைய சேனல் சார்பாகவும் மீராவை இழந்து வாழ்கிற விஜய் ஆண்டனிக்கு நம்முடைய ஆறுதலை தெரிவிச்சுக்குவோம்.